இதுல ஒரு ஆய்வு என்ன தெரிவிச்சாங்க தெரியுமா, யாரெல்லாம் கட்டின பொண்டாட்டியா அப்படியே லவ் பண்றாங்களோ சிரிக்கிற மாதிரி சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்களோ 50% நோயே வராதாம். அப்ப ரெண்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க, 100% நோயே வராம. வீட்டுக்காரம்மா டாக்டர் போனாங்க, டாக்டர்கிட்ட போய் என்னன்னு தெரியல, டாக்டர் எங்கள் வீட்டுக்காரர் வந்து வீட்டில் எடுக்க குப்பை கூளம் மக்க கூரை நூலாம்பட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு சாப்பிட்றாரு. எத்தனை நாளமாக அப்படி இருக்குது? அது ஒரு 6 மாதமாக இருக்கு. சுட்டால பாத எடுத்தோம்ல 6 மாதத்துக்கு இப்போதுக்கு கூட்டு வர கொஞ்சம் வீடு சுத்த மாட்டுமேன்னு சொல்லி. சட்டசபையில் உட்காந்து ஒரு எம்எல்ஏ ஒவ்வொரு நாளும் கொட்டாய் விட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. நாங்கள் ஒரு மரியாதை இல்லாமல் போய் கொட்டாய் விட்டுக்கிட்டேன். சும்மா இருங்க, என் தொகுதியை பக்கம் நான் போய் சட்டசபையில் வாயை திறக்கல திறக்கல சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த குடும்பத்தில் எப்படி உங்களுக்கு மரியாதை இருக்கு? யார் குடும்பத்தில் சார்? உங்கள் குடும்பத்தில். என் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு இல்லை, உங்கள் குடும்பத்தில் தான். யார் குடும்பத்தில்? நிறைய குடும்பம் இருக்கா? எவ்வளோ பேர் உங்கள் கூட பிறந்தவங்க? நான் ஒரு ஆள் தருவேன். அம்மா அப்பா? அம்மா அப்பா ரெண்டு பேர். இது வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு எங்கே போனால் அலர்வல் கூப்பிட்டு போயிருந்தான். கூப்பிட்டு போயிட்டு சொன்னேன் அந்த பொண்ணிட்ட, அன்பு உனக்காக நான் பெற்றவங்களே விட்டுட்டு வந்திருக்கேன், உங்களுக்காக நான் பெற்ற வெளியிலே விட்டு வந்திருக்கேன். அந்த சொல்லிட்டு குழந்தை பிறந்தது ஹாஸ்பிட்டலில், குழந்தை பிறந்த ஒன்றா ஒரே சந்தோஷம். அவர் வந்து என்ன சொல்கிறார், எங்கள் அப்பா வரதே அப்படின்னு சொல்லி இப்போ அந்த அம்மா, நான் எங்கள் அப்பா வரதே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டை. டாக்டர் வந்தார், ஏன் இப்படி இவனா சண்டை போட்டு கிடக்கீங்க? உங்கள் அப்பா வர என்னது சிவன், உங்கள் அப்பா வர என்ன கிருஷ்ணன், ரெண்டு பேர் பேரும் சேர்த்து வச்சுட்டா பிரச்சனை முடிஞ்சிருச்சு. சிவராம கிருஷ்ணன் போங்க சந்தோஷமாக இருங்க. போயிட்டு மறுபடியும் குழந்தைட்டு ஓடியாந்தாங்க. இப்போத்தான் டாக்டர் ரொம்ப குழப்பமாகி போச்சு, என்ன சிவன்றது எங்கள் அப்பா வரு, கிருஷ்ணன் அவங்க பின்வரு, இடையில என்ன ராமே அது எங்கள் பின்வரு அப்படின்னா. அப்பா அடுத்த வாரம் 10th பரிச்சை வருதுப்பா, புத்தகம் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, படிச்சா பயில போயிட்டான். என்னன்னா 10th புக் இல்லைன்னு சொல்லி ஸ்டாக் இல்லைன்னு 2 5 புக் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. இன்னொரு கல்யாணம் போயிருந்த இவங்க சொன்ன மாதிரி போறோம், 2700 வந்திருக்காங்க. அந்த மனுஷன் அசரவே இல்லை, 2700 பேர் கால் விழுந்தார் மனுஷன். தொப்பு தொப்புன்னு விழுந்து பிரமிச்சு போயிட்டாங்க. இதாயா கல்யாணம், இதாயா மரியாதை. இன்னும் அசராம 2700 காலி உள்ள இருக்குங்க. என் செருப்ப கணமுக எவன் போட்டீங்கன்னு பார்த்தேன் மாறி இருக்கு. சாப்பிட போயிருக்கான், வழக்கம் போல சாப்பிடாம முயல் கறி சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்டுருக்கேன். சின்ன ஒரு நெருதல், சர்வர் கூப்பிட்டு இதில் பீப் மாட்டுக்கறி கலந்துருக்கீங்கல்ல அவன், ஆமாம் சார். எவ்வளோ கலந்துருக்கீங்க? பாதிக்கு பாதி சார். பாதி பாதினா ஒரு முயலுக்கு ஒரு மாடு சார். பாட்டிகிட்டே, என்ன பாட்டி வீட்டில் 5 பேர் இருக்கோம், இந்த வீட்டுக்கு 6 பேர் வரமாட்டோமா? போர் அடிக்குது பாட்டி, எப்போ பார்த்தாலும் நீங்கள் நான் அம்மா அப்பா தங்கச்சி 6 பேர் வரமாட்டோமா? உனக்கு ஒரு கல்யாணம் ஆனால் அந்த வீட்டுக்கு 6 பேரா பாட்டி சொல்லுது. அப்போ தங்கச்சி கல்யாணம் வெளியே போயிடுவாள், 5 பேர் தானே? உனக்கு ஒரு குழந்தை வரக்கும்டா, 6 பேரா? அப்புறம் நீ செத்து போயிடல, 5 பேர் தானே? அதேபோல் இந்த ஸ்கூல்லாம் ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுக்குறப்ப, ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறப்ப ஒரு இது நடக்கும். அப்போ கேட்பாங்க பையில விட்டுக்கு, ஏன்னா இப்படி என்ன எல்லாரும் இது எவ்வளவுன்னா 3-னா இப்படி 1, 2, 3, 8. அதுக்காக என்ன செய்யணும் சாரு, பைக்குள்ளே கையை விட்டுக்க. 5-ல் 2 போச்சுன்னா எவ்வளவு? 5-ல் 2 போச்சுன்னா 4 அப்படின்னா 4ஆ? ஏன்னா உள்ளே எண்ணிடுவான், 4 வராது, 3 தானே? எப்படா சொல்கிற, என் பை ஓட்ட அப்படின்றான். இப்படி ஒரு ஆள் இருந்தார், நான் அவர் கேட்டேன். ரிமோட் எடுக்கிறதுக்கு ஒரு பையன், ஃபேன் சுவிட்சை போகிறதுக்கு ஒரு பையன் வச்சுருக்காரு, செல்ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு 3 மயங்களாக கிடக்காங்க. ஏயா இப்படி குனிஞ்சு அந்த செல்ஃபோன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம், அதுக்கு ஒருத்தனை உட்கார வச்சுருக்க, ரிமோட் எடுக்கிறதுக்கு ஒரு பையில வச்சுருக்க, எப்படி தான் 5 குழந்தை பெற்ற, அதுக்கு ஒரு பையில வச்சுருந்தேன் அப்படின்னா. அப்புறம் கவிதை எழுதுவாங்க, ஒர்க்குக்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் என்ன அப்படின்னா தெரியலையே. ஒரு பொண்ணை சைட் அடிச்சா ஒர்க், இந்த பொண்ணோட ஃப்ரெண்டை சேர்த்து அடிச்சா அது ஹார்ட் ஒர்க் அப்படின்னு.
பாருங்களா முத்து, உங்க தெருவுல மீனாட்சின்னு ஒரு பொண்ணு ஆட்டோ ஓட்டுது, நீங்க உங்களுக்கு ஓட்ட முடியுதா? அந்த மீனாட்சி நான் தானே ஓட்டுறேன். அப்பா டேய் நண்பா, ஒரே தலைவலியா இருக்கடா. சும்மா நீ மட்டும் சொல்ற உனக்கு தலைவலி, நேத்து எனக்கும் தலைவலி தான்டா. உடனே என் மனைவிட்ட போனேன், கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தான். உடனே தலைவலி நின்றுச்சு. அப்படியா, உன் மனைவி இப்ப எங்க இருக்கா அப்படின்னு என்னதான் நடுவர்களே, பெண்களுக்கு ஒரு தனி பவர் இருக்கு. எங்க பசங்க தான் கிடைச்சானா? நோ, ஐ கேன் எவ்ரிதிங். அவ்வளவுதான் தெரியும் இங்கிலீஷ். அதுக்கு அடுத்து ரெண்டு சென்டென்ஸ் பேச சொல்லுங்க, நான் இங்கே பால் டைல் குடிச்சிட்டு படுத்துறேன். 602 நீ வா. நம்ம வை எக்ஸ்பிரஸ்ல இந்த செகண்ட் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு பாடி கிடைச்சாங்க. என்ன பாத்தீங்க? என்ன பாத்தீங்க? பாடி மட்டும் கிடைச்சி கூட ஒரு சேலையும் கிடைச்சா பிடிக்கா. சில ஊர்களில் வித்தியாசமாக வச்சுருப்பான், வாயை திறக்க மாட்டான், பர்ஸை திறக்க மாட்டான், அவனுக்கு துறப்பாண்டி. இல்லப்பா, வேலை பாக்கெட் இந்த பாக்கெட்டை திறந்திருப்பான். ஏன்னா அது வந்துச்சுன்னா அதை வச்சு நான் ஒரு ஜோக் எடுக்கலாம். ரொம்ப ஆவலா, யாராவது குறுக்க வருவீங்க, அதை வச்சு மேட்ச் பண்ணிடலாம்னு பாக்குறேன். இல்ல, நான் இருக்கேன், நான் இருக்கேன். உனக்கு இருப்பீங்க, ஜோக் இருக்கல. போன் பேசுறலாம், நம்ம ஆள் மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடையாது. மாப்பிள்ள வெளியே வந்து பேசு, மாப்பிள்ள வெளியே வந்து பேசு. அதுக்கு அவன் வெளியே தான் மாப்பிள்ள வரலான்னு பாக்குறேன், ஜாமீன் கிடைக்கல, ஜெயிலுக்குள்ள இருக்குவேன். இந்த ஜோக்கு வேணாம்னு யோசிச்சேன்.